எல்லாருக்கும் வணக்கம். அதாவது பல நாளாக வந்துட்டு நிறைய பேர் வந்து ஷோ பண்ணணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நானும் ஷோ பண்ணணும்னு, ஏன்னா முதல் முறையாக என்னுடைய ஒரு இசை நிகழ்ச்சி, முழு இசை நிகழ்ச்சி வந்து நடந்ததில்லை. இத்தனை ஆண்டு காலமாக இசையமைப்பாளராக இருந்து கூட ஒரு என்னுடைய ஒரு இசை நிகழ்ச்சின்றது ஒன்று நடக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷம் முன்னாடி சிங்கப்பூரில் ஒரு ஷோ பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதானே தவிர தமிழ்நாட்டில் பண்ணலை. அது வந்து எனக்கு ஒரு குறையாகவே இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, இல்லை இந்த வருஷம் பண்ணணும்னு நான் ஒரு தீர்மானத்தோடு இருக்கும்போது, இதோ இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க. நாய்ஸ் அண்ட் ரெயின்ஸ் வந்து எனக்கு நிகழ்ச்சி, அதாவது இசை நிகழ்ச்சி பண்ணணும்போது கூட வந்து ஒரு சின்ன நிகழ்ச்சி இல்லை, ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி அதை பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு அவாவாக இருந்தது. ஸோ இவங்க வந்து பேசும்போது வந்து, சார் நாங்கள் சின்ன ப்ரோக்ராமே பண்ணுறதில்ல, பெரிய ப்ரோக்ராமாக இருந்தால் மட்டுமே தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்டு நல்ல வந்து பல இசை நிகழ்ச்சிகளும், பல நிகழ்ச்சிகள் இந்த இசைக்கு சம்மந்தப்பட்டதை வந்து வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு வர இவங்க வந்துட்டு, இவங்க இருவரும் இந்த, அதாவது இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய ஒரு, என்ன சொல்கிறது, தமிழ் மக்களுக்கும் தமிழ் இசை பிரியர்களுக்கும் ஒரு பெரிய இசை விருந்தாக ஒரு விழாவாக அதை வந்து செய்யணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு வந்து, அது வந்து தமிழை பொறுத்த வரைக்கும், மலையாளத்தில் வந்து நான் வந்து மலையாள படங்கள் செய்ய தொடங்கி 25 ஆண்டு காலம், இது 25th இயர். ஸோ 25 வருஷத்தில் அங்கேயும் நான் வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமும் பண்ணதில்லை. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பல காரணங்கள்லாம் என்னால் பண்ண முடியல, பட் 25 வருஷத்தில் அட்லீஸ்ட் 25th இயரில் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ அதை பண்ணணுன்றதையும் அவங்ககிட்ட சொன்னேன், அதையும் பண்ணிவிடுவோம்னு சொன்னாங்க. ஸோ சேர்ந்து தமிழ் அண்டு மலையாளம் நிகழ்ச்சி, ரெண்டு இசை நிகழ்ச்சிகளையும் இந்த வருஷம் பண்ண போகிறோம். அதில் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது. இவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து, அதாவது இசைப்பிரியர்கள்லாம் வந்து இத்தனை ஆண்டு காலம் என்னுடைய இசையோடு அவங்க வந்து ஒன்றி, அதுதான் நான் வந்து என்னுடைய ஒரு இன்னொரு நிகழ்ச்சிலையும் சொன்னேன், இந்த மூஞ்சி உங்களுக்கு தெரியாது, இதுதான் வித்யாசாகர்ன்றது உங்களுக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய இசையை மாத்திரம் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, இசையால் உங்களை வந்து நான் இன்றைக்குமே தொடர்ந்தே இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இனி எல்லாம் தெரிய போகிறது, எல்லாருக்குமே தெரியும், இதுதான் வித்யாசாகர், இதுதான் வந்து இந்த பாடல்கள் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் ரசித்த உங்களுடைய ரசனைக்கு நன்றி, அந்த இசையை வாழ வைத்ததுக்கு நன்றி. இப்போ அதை வந்து லைவாக வந்து உங்களுக்கு நான் கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஐ மீன் கெட்டிங் டுகெதர் தி ஹோல் க்ரூ டு மேக் அ பிக் ஷோ. என்ன மாதிரி ஸ்பெஷல் விஷயங்கள்னா, நான் முதல்ல பண்ணுறதே ஸ்பெஷல் தான். மற்றவங்க பாடும்போது என்னுடைய பாட்டை பாடியிருக்க மாட்டாங்க. ஸோ என் பாட்டு மாத்திரமே கேட்க போகிறதுன்றது ஸ்பெஷல். அதை ஒரு லிஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா அதுவே உங்கள் லிஸ்ட்டு எடுக்க முடியல, ஏன்னா அத்தனை பாடல்கள் இருக்குது. ஸோ அந்த பாடல்கள் அது எல்லாமே ஸ்பெஷலு. அதை பார்க்க வர நீங்கள் ஸ்பெஷலு, அந்த நிகழ்ச்சியும் ஒரு ஸ்பெஷல், ஏன்னா அது முதல் முறையாக பண்ணுறதுனால அதுவே ஒரு ஸ்பெஷல். ஸோ இத்தனை ஸ்பெஷாலிட்டி இருக்குது அதில். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு அதை வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் என்னைக்குன்ற ஒரு கேள்விக்கு வந்து எங்களுக்கு வந்து என்கிட்ட பதில் இல்லை. இப்போ என்னென்னா, நாங்கள் வந்து செய்யணுன்றது முடிவு பண்ணியிருக்கோம். இடம் கிடைப்பதை பொறுத்து அந்த அந்த நாள் என்ன, எந்த நாள் வந்து அவங்களுக்கு உகந்ததாக இருக்குது, என்றைக்கு வந்து எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய நாளாக இருக்கணும். நம்ம சும்மா வந்து இடம் கிடைக்கிறதுன்றதுக்காக நம்ம ஷோ பண்ண முடியாது இல்லைங்களா. எல்லோரும் வரணும்னு நம்ம ஆசைப்பட்றோம். மக்கள் வந்து ஒரு, என்ன சொல்கிறது, திரண்டு வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு, அதனால் வந்து அந்த டேட் வந்து வில் கன்ஃபார்ம் இட். 30 ஆண்டுகளுக்கு மேலே வந்து உங்கள் திரைப்படம் வந்து சிறப்பாக வந்துருக்கு. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா நீங்கள் எந்த மூமெண்ட்டை சொல்லுங்கள்? நான் இசையமைத்த முதல் நாள் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா அதுதான் எனக்கு வந்து, அன்றைக்கி தான் நான் பிறந்திருக்கேன் இல்லையா. இப்போ எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 33 இயர்ஸ். ஸோ இத்தனை ஆண்டு காலம் நம்ம இருந்திருக்கோம் அப்படிங்கிறதே வந்து ஒரு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஒரு வரம். இதில் வந்து நம்ம திறமையோ இது அதெல்லாம் சும்மாங்க, நம்மன்றது ஒன்றுமே கிடையாது, நான்ன்றதே ஒன்றும் கிடையாது இல்லை, அது அவங்க கொடுத்தது தான். நம்ம செஞ்சுட்டு போகிறது தான் நம்ம, என்னுடைய வேலை அது தான். அதை சிறப்பாக செஞ்சுருக்கீங்கன்னு தான் நீங்கள் தான் அத்தாட்சி அதுக்கு. 25 வருஷம், அதாவது 30 வருஷம் கழித்து கூட இன்றைக்கி என்னுடைய பாடல்கள் வந்து இவ்வளவு பிரபலமாக இருக்குது, மக்கள் வந்து அவ்வளோ விரும்பி கேட்குறாங்க அப்படிங்கிறதே வந்து ஸ்பெஷல். சார், உங்கள் பெரும்பாலான பாடல்கள் பார்த்திங்கன்னா ஒரு
ஒவ்வொரு பாடலும் புனையும் போது அந்த நேரத்துக்கு அமைஞ்ச ஒரு விஷயம்தான். அது எழுதும்போது அந்த எல்லாமே ரட்டக்கல்வியில் வந்துருச்சு. அதுதான் இவங்க வந்து, அது நீங்களும் இருக்கீங்களா அதில், சரி அது ரெண்டு ரெண்டு வார்த்தையா இருக்கிற பாடல்களாக எடுத்து அதை வந்து போட்டிருக்கிறது. அது ஒரு நல்லா இருக்கும். அது படித்த உடனே தெரிஞ்சுக்கிட்டாங்க இது இன்னாருடைய ஷோ தான், நீங்கள் அடுத்து பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. ஷோ இருந்தாலும் ரொம்ப சாகர் அப்படின்னாலே வந்து மெலோடி கிங், அவரோட மெலோடி பாடல்கள் வந்து இப்போ வரைக்குமே வந்து வருது. ஸோ இப்போ வர மெலோடி பாடல்களையும் இப்போ இருக்கிற சாங்ஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதாவது அந்த பியூர் மெலடின்றது இப்போ நான் அந்தந்த காலகட்டத்துக்கு எது மெலடின்னு அவங்க நினைக்கிறாங்களோ ஏற்றுக்கிறாங்களோ அதுதாங்க மெலடி, அவ்வளோதான் இல்லையா? இப்போ 60 வருஷம் முன்னாடி என்ன மெலடி இருந்ததுக்கும் அதுக்கும் அது இப்போ நான் செய்யும் போது இருந்த மெலடி வேறு, இன்றைக்கி இருக்கக்கூடிய மெலடி வேறு. அதை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டு அதை ஒரு மெலடி சாங்காக ட்ரீட் பண்ணுறாங்களான்றது தான் முக்கியம். நான் மெலடி சாங்குன்னு நினச்சி பண்ணலாம், பட் அதை நீங்கள் மெலடி சாங்குன்னு நீங்கள் ஒத்துக்கணும் இல்லையா? அந்த ஒப்புதல் தான் முக்கியம். ஸோ அது வந்து இப்போ இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, இது இப்போ வந்து உலகமே வந்து சின்னதாகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வெறும் தமிழ் பாட்டு இல்லை, அட் எ டைம் நீங்கள் வந்து தமிழ் கேட்டுக்கிட்டே நீங்கள் வந்து கொரியன் சாங்ஸு பாப் சாங் கேட்கலாம், நீங்கள் வந்து ஆஸ்திரேலியன் சாங்ஸ் கேட்கலாம், உலகமே நம்ம கையில் இருக்குது. ஸோ இவங்க இதில் ஒப்பிட்டு பார்த்து அவங்க டிசிஷன் அப்படி போகுது, ஏன் அந்த தரத்துக்கு இல்லை, இல்லை நம்மளுக்கு வந்து என்ன வேணும் அப்படிங்கிறது. அண்ட் தேர் இஸ் ஸோ மச் ஆஃப் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், லாட் ஆஃப் இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் அதர் கல்ச்சர்ஸ், அடுத்த பாணி வந்து என்ன என்ன சொல்கிறது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அடுத்த மியூசிக்கலுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி தேவைப்படுது, இன்றைக்கி மக்களுடைய ரசனைக்கு ஏற்ப தானே அந்த பாடல்கள் மாறிட்டுருக்கு. ஸோ சார், இப்போது ரஜினி சாரோட பல ஆடியோ லான்ச்சில் விட சந்திரமுகியோட ஆடியோ லான்ச் வந்து ரொம்ப பிரபலமாக பரபரப்பாக பேசப்பட்டது. ஏன்னா அதில் தான் அவர் நான் யானை இல்லை குதிரை விழுந்த டக்குன்னு ஏஞ்சிருவேன்னு சொன்னார். ஸோ அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நீங்கள், அதில் எல்லா ஆல்பம் சாங்ஸுமே ஹிட்டு, 1 வருஷம் ஓடிச்சு. அந்த உங்களுக்கும் ரஜினி சாருக்கு உண்டான மூமெண்ட்ஸ், 3 வருஷம் ஓடி, ஸோ உங்களுக்கும் ரஜினி சாருக்கு உண்டான மூமெண்ட்ஸ் அந்த இடத்துல கன்னிமலை ஹோட்டலில் அந்த விஷயம் பேசும்போது உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? இல்லை அதாவது அது அவருடைய மனநிலைமையை காட்டுது. நான் வந்து விழுந்தா எழுந்திக்கிறதுக்கு நான் வந்து நிதானமாக எழுந்திக்கிறது யானை கிடையாது குதிரை அப்படின்னு சொல்லும்போது அது அவருடைய பாசிட்டிவ் திங்கிங், அவருடைய மனநிலைமை அது, அதுதான் வந்து முன்னிறுத்தி வைக்கக்கூடியது ஒரு மனிதர். பட் அதே வந்து ஆடியோ லான்ச் அதே சக்ஸஸ் மீட்டிங்கில் பேசும்போது நான் 2 பாட்டு தான் ஹிட் சாங் வேணும்னு வித்யா சாரை கேட்டேன், 5 பாட்டையும் ஹிட் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். இவர் இப்படி சொல்லும்போது வந்து இதை கொஞ்சம் ஆணவமாக சொல்கிறாரா இல்லை வந்து என்ன என்ன யோசிச்சு அந்த மாதிரி சொன்னார்ன்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலேயே 5 பாட்டையும் ஹிட் பண்ணி காமிச்சார். ஐ லவ் யூ வித்யா சார்னு அவர் சொல்லும்போது அது வந்து மன நிறைவு. அது அவர் சொன்னது மட்டுமில்லை, அது மக்களே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயமா இருந்திருக்கு. கடந்த சில ஆண்டுகளாக வந்து கொஞ்சம் நீங்கள் ஆக்டிவ் இல்லாத மாதிரி இருந்தது, ஸோ அதுக்கான காரணங்கள் என்னது? ரொம்ப சிம்பிள், எந்த படமும் வரலாதனால ஆக்டிவாக இல்லை. படம் இருந்தால் நானும் ஆக்டிவாக தான் இருந்திருப்பேன். நான் மலையாள படங்கள் பண்ணிகிட்ருந்தேன். நான் வேறு இப்போ நான் வெறும் தமிழ் மாத்திரம் இல்லை, நான் பல மொழிகள் பன்மொழியிலையும் நான் வந்து இசையமைப்பாளர் இருந்திருக்கேன். தெலுங்கு படம் பண்ணுறேன், ஹிந்தி படம் பண்ணுறோம், நம்ம மலையாளத்தில் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ சில நேரங்களில் வந்து அங்கே பிஸியாக இருந்தேன். இப்போ ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கிற டைமில் தமிழில் இருக்கும்போது மலையாளத்தில் குறைவாக இருந்தது, இங்கே கொஞ்சம் குறையும் போது அங்கே ஜாஸ்தி படங்கள் பண்ணிகிட்ருந்தேன். அவ்வளோதான், உண்மை அது தான். இப்போ இருக்கிற தமிழ் சினிமாவே அந்த தமிழ் சினிமா இசையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுவும் ஒரு மாற்றம், அதாவது காலப்போக்கில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு இல்லைங்க. நான் இதுதான் சொல்லிகிட்ருக்கேன், அதாவது ஸ்டாட்டிக்காக இல்லை. இன்றைக்கி வந்து பல புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, எல்லா புதுமைகளையும் வரவேற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. மனம் அதாவது கேட்குறவங்களும் சரி பார்க்குறவங்களும் சரி எல்லாருக்குமே வந்து இந்த இளைஞர்கள் இடையிலேயே தான் நான் சொன்னேன், நான் உலக அவங்க வந்து இப்போ உலக இசையோடு நம்மளுடைய இசையை வந்து ஒப்பிட்டு பார்க்குறது, அந்த தரத்துக்கு வேணும், அதில் புதுமை அதாவது நிறைய புதுமைகளை எதிர்பார்க்குறாங்க, இந்த புதுமையெல்லாம் வரவேற்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி இது மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான்.